தமிழ்நாட்டில் அனைவருக்கும் ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி செலுத்தும் பணியை சென்னை ரோட்டரியுடன் இணைந்து சென்னை லிவர் ஃபவுண்டேஷன் தொடங்கியது. வைரஸ் கிருமியின் மூலம் மனிதனின் கல்லீரலை பாதித்து புற்றுநோய் வரை உண்டாக்கி உயிரை கொள்ளும் ஹெப்படைட்டிஸ் நோயை தடுக்கும் வகையில் அரசின் உதவியுடன் தமிழகத்தில் 10 லட்சம் மக்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளில் ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி செலுத்தும் பணியை சென்னை ரோட்டரியுடன் இணைந்து தொடங்கியுள்ளது சென்னை லிவர் ஃபவுண்டேஷன். இதன் தொடக்க விழா நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் சர்வதேச தலைவரான கனடாவை சேர்ந்த ஜெனிஃபர் ஜோன்ஸ், ரோட்டரி சங்கத்தின் இயக்குனர் வெங்கடேஷ், சென்னை ரோட்டரி மாவட்ட கவர்னர் நந்தகுமார், சென்னை லிவர் ஃபவுண்டேஷன் நிறுவனர் சண்முகம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னை லிவர் ஃபவுண்டேஷன் நிறுவனர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். வைரஸ் கிருமி வந்து கல்லீரல பாதிக்கிற கிருமிகள் பல உண்டு. அதில் முக்கியமானது ஹெப்படைட்டிஸ் என்று சொல்ல, ஹெப்படைட்டிஸ்னால் கல்லீரல் நோய், அது உண்டு பண்ணுறது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், சி வைரஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த பி வைரஸும் சி வைரஸும் கல்லீரலை பாதிச்சதுன்னா ஒரு 15-20 வருஷத்துலேருந்து 30-25 வருஷத்துக்குள்ள அது சிரோசிஸ் லிவர்னு கல்லீரலை கடுமையாக சுருக்கிவிடும், அது வேலையை இழந்துருவாங்க. இன்னொன்று புற்றுநோய் உண்டு பண்ணிடும், கல்லீரல் புற்றுநோயும் உண்டு பண்ணும். இது ரெண்டையும் நம்ம வந்து கடைச்சி வந்துச்சுன்னா இதில் யாரும் மனுஷன் உயிர் வாழ முடியாது. ஆனால் இந்த வைரஸ் கிருமியை நம்ம தடுத்துடலாம். எப்படி தடுக்கிறது? ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுக்கு தடுப்பூசி இருக்குது. இப்போது 3 ஊசி போடணும். முதல் 1 ஊசி 30 நாள் கழித்து ஒன்று, 6 மாதம் கழித்து ஒன்று. 3 ஊசி போட்டுட்டோம்னா இந்த வைரஸ் கிருமியை தடுத்துடலாம். நம்ம உடல வாய்ப்பே இல்லை. அதுக்கு முன்னாடி பரிசோதனை பண்ணிக்கணும், இந்த கிருமி இருக்கா இல்லையாங்கிறது. சி வைரஸுக்கு வேக்சினேஷன் கிடையாது, ஆக தடுத்துக்கலாம், குணப்படுத்திடலாம், அதுக்கு மருந்துகள் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம டெஸ்ட்டு பண்ணால் தான் தெரிய முடியும். இது ரெண்டும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் டெஸ்ட்டு, ஒரு ட்ராப் ரத்தத்தை எடுத்து ஒரு அட்டை இருக்குது, கார்ட் டெஸ்ட்டுன்னு பேர், அதில் போட்டுட்டோம்னா அந்த சி வைரஸ் இருக்கா பி வைரஸ் இருக்குதா கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் இல்லைன்னா வேக்சினேஷன் போட்டுக்கணும். 2 வருஷத்துக்கு 1 தடவை செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக ப்ரெக்னென்ட் மதர்ஸு, லெபார்ட்டரி வேலை செய்கிறவங்க, நர்ஸஸ்ஸு, சானிட்டரி ஒர்க்கர்ஸு, ஹெல்த் ஒர்க்கர்ஸு, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பொதுமக்களுக்கும் எல்லோரும் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஏன்னா எப்போ நமக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கிடைக்கும், எப்போ அடிபட்டு ஒருத்தருக்கு நம்ம இப்போ எடுக்கும்போது அந்த ரத்தத்தில் இருக்குது தெரியாது, நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ நம்ம வந்து இவங்களுக்கு தகாத உடலுறுவை வச்சுருக்கவங்களுக்கு இது வர வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நமக்கு வரும். ட்ரக் அடிக்ட்ஸ் இருப்பாங்க, ஒரே நீடில் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இது வர வாய்ப்பு உண்டு. இதனால் இதை தடுக்கணும். இப்போ டயாலிசிஸ் போய் பண்ணிக்கிறீங்க, அதில் இந்த கிருமி சுற்றிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது கிட்னி இது உள்ளவங்களுக்கு, அவங்க டிசீஸ் உள்ளவங்களுக்கு. அதனால் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எல்லாரையும் கண்டுபிடிக்கணும், டெஸ்ட் பண்ணிக்கணும், வேக்சினேஷன் போட்டுக்கணும். அது இருக்குதா இல்லையாங்கிறத இருந்ததுன்னா நல்ல மருந்துகள் இருக்குது, அது உடனடியாக கண்டினியூஸாக எடுக்கணும். எடுத்தோம்னா இந்த வைரஸ் கிருமி உண்டு பண்ணுகிற சிரோசிஸ் லிவருங்கிறதையும் தடுத்துடலாம், புற்றுநோயும் தடுத்துடலாம். டாக்டர் ஆர்.பி. சண்முகம்.